அன்பனக்கம் அனைவருக்கும் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் நீங்கள் உங்களை இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் இன் யுவர் ஸ்கூல் டேஸ், அது மேபி 7th, 8th, or 9th, சில பேருக்கு 10th, ரொம்ப சில பேருக்கு +1, +2, இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இந்த 7th, 8th முன்னாடி நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இந்த அடிக்ஷனுக்குள்ளே வந்த பிறகு உங்கள் லைஃப்ங்கிறது எப்படி சேஞ்ச் ஆச்சு, அடிக்ஷனுடைய ஒரு மிக டேஞ்சரான ஒரு ஜோனில் இப்போது நீங்கள் இருக்கீங்க, என்னால் இதிலேருந்து வெளியே வரவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் என்னால் இதுலேருந்துட்டு வெளியே வரவே முடியல, இப்போ நான் ரொம்ப ஒரு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்துட்டு வாடி வதங்கின்னுருக்கேன், நான் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் என்னால் இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கீங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் தனித்தன்மையை இழந்து விட்டீர்கள், இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த சிற்றின்ப வாழ்க்கையால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த தனியான ஒரு தன்மை, உங்களுடைய ஒரு கட்ஸ்னு சொல்லலாம், அந்த கட்ஸை நீங்கள் இழந்துட்டீங்க, உங்களுடைய மெச்சூரிட்டியை நீங்கள் வந்து இழந்துட்டீங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை இழந்துட்டீங்க. சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, சில பேர் நல்லா ஓவியம் வரைவீங்க, சில பேர் நல்லா வந்துட்டு பேசுவீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்தன்மை, ஒரு தனியான ஒரு விஷயமங்கிறத நீங்கள் வந்து இழந்துட்டீங்க. இப்போது இந்த ஒரு ஆடியோ கிளிப்பை மட்டும் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். நான் சொல்வது உண்மை என்றால் கமெண்ட்டில் வந்துட்டு TRUE ட்ரூ அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் நிறைய ஸ்டேஜ் இருக்குங்க, சரிங்களா? Stage 1, Stage 2, Stage 3. இங்கே பெரும்பாலும் இருக்கிறது Stage 3 தான். ஏன்னா ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க, மீண்டும் வெளியே வர முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் முடியலைங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ இதே போல் தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்று இழந்துட்டீங்க அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கடைசியாக தெரிய வரும். அது ஏதோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்களுடைய அன்பான உறவுகளாக இருக்கலாம், உங்களுடைய கெரியராக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா இங்கே ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் தான். அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கம்பல்சரியாக இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் உங்களுடைய நிம்மதியை தொலைச்சிட்டிங்க. அதாவது நிறைய வீடியோக்கள் அங்கிறது வந்து நான் முகம் காட்டி பேசியிருப்பேன், சில வீடியோக்களில் வந்துட்டு இது மாதிரி ஆடியோ வந்து நான் போட்டிருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ கிளிப்புங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜர்னியை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்காக மட்டுமே வந்துட்டு உருவாக்கப்படுகின்ற விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் கேட்குறீங்க, இந்த லைஃப்பில் வந்துட்டு என்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வெளியே வர முடியும், ஆனால் அதுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் சாமி கேள்வியே. நீங்கள் இந்த ஜர்னியை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள், +9190800003603 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயங்குனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அவங்க கேட்டால் வந்துட்டு, உங்கள் வெற்றி என்பது தள்ளி போகமே தவிர தவறி போகாது, 2 மாதத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஜெயிக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. பட் உங்களுடைய அந்த தயக்கம் காரணமாக என்ன தெரியுமாகும், அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் உங்களை வந்து தள்ளி போயிடும். இப்போ சில பேர் சொல்கிறீங்க இல்லையா, சார் உங்கள் நம்பர் நான் அப்பயே சேவ் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அப்பயே வந்து மெசேஜ் பண்ணலான்னு இருந்தேன். எப்போது? 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்பயே வந்து மெசேஜ் பண்ணலான்னு இருந்தேன், பட் என்னமோ தெரியலிங்க சார், நான் பண்ணவே இல்லை, இப்போ நான் பண்ணுறேன் சார், இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, சிற்றின்ப வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு நியர்லி ஒரு 30 பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க. அந்த காண்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலம் என்பது எப்போதும் யாருக்காகவும் எங்கேயும் காத்திருக்காது. இன்றைக்கி இந்த செகண்டு போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மீண்டும் நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் திரும்பவும் வாங்க முடியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ஜூலை மாதம் 1st மூன்று மணி 21 நிமிஷம் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ஒரு நொடி, இந்த ஒரு நிமிடம் கடந்து போயிருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. மீண்டும் இதை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு வாங்கவே முடியாது. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் சுற்றின்பத்தை விட்டு பேரின்பத்துக்கு வரக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்துட்டு எதுவாக இருக்கலாம். ஆனால் அந்த டைமை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலைன்னா வாழ்க்கை என்பது நரகமாகிரும். ரொம்ப வந்துட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. இந்த சுற்றின்பத்திலேருந்து பேரின்பத்துக்கு வரத்துக்காக மிக எளிமையாக வந்துட்டு இந்த ஜர்னியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஸ்பெஷல் ஆன்லைன் கிளாஸ் அங்கேது போயிட்டுருக்கு. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜர்னியை ஃபாலோ பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஏன்னா ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் அதே தவறு மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறதுனா அது வந்துட்டு உங்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த மைனஸ் பாயிண்ட்டை நீங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப பண்ணாதீங்க, அதை வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட்டை மாற்றுங்க. உங்கள் லைஃப்லேருந்து சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ கிளிப்பை மீண்டும் ஒரு முறை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன மாற்றம்ங்கிறது நடக்கும். உங்களுடைய மனம் எப்பொழுது மாறுகிறதோ அந்த டைமே உங்கள் லைஃப்பில் சொர்க்கம் அப்படிங்கிறது வந்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.